ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ராசிபுரத்துலேருந்து கான்ட்ராக்டர் ராஜினேஷ் பேசிகிட்டு இருக்கிறேன். 100 நாள் 100 வீடியோவோட டே 69 இருக்கும். இன்றைக்கி நம்ம ராசிபுரம் ஆன்கோயிங் ப்ராஜெக்டில் நம்ம ஃப்ளஷ் டோர் எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஃப்ளஷ் டோர் வந்து எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது, இப்போ எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது நம்ம வந்து ஃப்ளஷ் டோர் நம்ம பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி சைட்டுக்கு நான் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால ஒர்க்ஸ் வந்து பாதி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 2 பாக்ஸ் வந்து ஓப்பனிங் பண்ணணும், ரிமைனிங் பண்ணணும். இது வந்து பூஜா செட்டு. இது வந்து என்ன ஃபஸ்ட்டு ஃப்ளோர் காமன் ரெஸ்ட் ரூமோட டோரு. இது வந்து ஒரு பெட்ரூமோட டோரு. அங்கே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. மெயின் டோரை வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு எல்லாம் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டஸ்ட்டு தெரியுது. பாருங்கள் டிசைன்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஃபினிஷ்டு ஒரு ஃப்ளஷ் டோரு. இதோட வெயிட்டே வந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோ சார் இருக்கும்? ஓகே, 100 கிலோவே வருது. நல்லா ஹெவியாகவே தான் நம்ம கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது. இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறது பொதுவாக ஃப்ளஷ் டோர் அப்படின்னாலே வந்து ஒரு தரம் கம்மியாக இருக்கிற டோர் வந்துன்னு சொல்லுவாங்க. நம்ம ஃப்ளஷ் டோர் மரம் எடுத்து செய்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 15 வருஷம் ஒரு 20 வருஷம் வந்து நமக்கு மரம் வந்து ஃபினிஷிங்காக ஒழுங்காக ஃபினிஷிங் ஆகலை, ஒழுங்காக ஒட்ட வைக்கலை அப்படின்னா நடுவில் வந்து ஒரு பிளவு வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்ரூம் டோர். மெயின் டோருக்கு உண்டான ப்ரொவிஷன் தான், நம்ம கிளைண்ட் வந்து பாத்ரூம்க்கு இந்த மாதிரி டிசைனில் கொடுங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். இதை ஓப்பன் பண்ணுங்கள் சார். நமக்கு அன்பாக்சிங் பண்ணுறோம். ஏன்னா வேலை செய்யும் பொழுது நமக்கு வந்து அந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் வரும். உங்களுக்கு நீங்கள் அன்பாக்சிங் பண்ணும்போது பாருங்கள், நம்மளோட புதுசாக எடுக்கும் பொழுது லுக் அட் த ஃபினிஷிங். இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு. இங்கே என்ன போட்டிருக்கு? பாத்ரூம் டோர். அதான் ராஜ் கணேஷ், ஃபஸ்ட்டு ஃப்ளோர் காமன் ரெஸ்ட் ரூம். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் டாய்லெட்டு. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஸ்மால் பெட்ரூம். அப்படியே நமக்கு வந்து மெயின் கேட் தனியாக இருக்கும், மெயின் டோர் தனியாக இருக்கும், மாஸ்டர் பெட்ரூமோடது இந்த மாதிரியே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் நமக்கு அளவுகள். இப்போ அடுத்ததாக வந்து இந்த பூஜா ரூமோட டோரை வந்து ஓப்பன் பண்ணுறோம். இந்த டோரோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 நம்ம 1.5 அப்படின்னா இதை ரெண்டாக பிரிக்கிறோம். ரெண்டாக பிரிக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த பூஜை ரூமுக்கு மட்டும் இப்படி ரெண்டாக பிரித்து நம்ம உள்ளே போகிற மாதிரி கொடுக்குறோம். லுக் அட் த ஃபினிஷிங். ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கு. ஸோ நம்ம கொடுத்துருக்குற அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உள்ள இன்சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காப்பர் ப்ரௌன் ஷேடுக்கு வந்து போயிருக்காங்க. அங்கே இருக்கிறது வந்து டீ கலர். உங்களுக்கு மெயின் டோரை காட்டுறேன். இது வந்து எதற்காக நம்ம வந்து இப்படி சொல்கிறேன், இந்த அளவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதற்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா,
இந்த இடத்துல இந்த ஸ்மால் பெட்ரூம் சைஸ் வாசக்கால் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இந்த வாசக்காலோட லென்த்து வந்து 3 times வந்து அளப்பாங்க. அளந்து இந்த இந்த வாசக்காலுக்காகவே இந்த இந்த டோர் வந்து நம்ம செஞ்சுருக்குறோம். இப்போ இது வந்து இந்த இந்த டோரை கொண்டு போய் இதுக்காக இந்த வாசலுக்காக செஞ்ச டோரை நம்ம அந்த பெட்ரூம்க்கு நம்ம மாட்ட முடியாது. இதே கான்செப்ட் தான். இப்போ இதில் வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோ இல்லை வந்து நம்ம எதுவுமே நம்ம செய்ய முடியாது. ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து எல்லாமே டோட்டலாக ஸ்பாயில் ஆகும். அப்படிங்கிறதுனால நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம செய்யவே முடியாது. டைரெக்டாக ஃபேக்ட்ரியிலேருந்து மேனுஃபேக்சர் ஆகி இந்த வாசக்காலோட அளவை எடுத்து அந்தந்த வாசக்காலுக்கு டைரெக்டாக ஃபேக்ட்ரியிலேருந்து மேனுஃபேக்சர் ஆகி எடுத்துகிட்டு வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஸோ இந்த வாசக்காலோட சைஸ் வந்து இந்த டோர் இருக்கு. இது வந்து டீக். இது எல்லாமே நம்ம வந்து ஃபேக்ட்ரிக்கு நம்ம மாடல் வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு காட்டுவோம். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரியிலேருந்து வந்து இதற்கு உண்டான தேவைப்படுற அளவை வந்து தேவைப்படுற அந்தந்த வாசக்காலுக்கு தேவைப்படுற அந்த அளவை வந்து எடுத்து அதை அந்த தகுந்த அளவிற்காக நம்ம வந்து இதை ஃபிட் பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் பூஜா ரூம் பெட்ரூமோட ப்ரொவிஷன் இதெல்லாம் பாத்ரூம்க்கு. ஸோ குவைட் காஸ்ட்லி தான். நம்ம காஸ்ட்லி அப்படிங்கும் பொழுது இது நம்மளோட கொட்டேஷன்லேயே நமக்கு வந்துடும். நம்ம ஒரு கொட்டேஷன் பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக வந்துடும். ஸோ இது ஒன்று. நம்ம என்றைக்குமே சொல்கிற மாதிரி கொட்டேஷன் வந்து மாறும் பொழுது நம்மளோட தரம் மாறாது. ஸோ இதில் இருக்கிற டிசைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறும். இப்போ இந்த நம்ம இங்கே பேசியிருக்கிற கொட்டேஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம என்ன பேசியிருக்கோமோ அதற்கு உண்டான அந்த கொட்டேஷனுக்கு உண்டான அந்த ப்ரைஸுக்கு உண்டான அந்த மாடல் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இப்போ ஒரு டோர் வந்து டோரோட சைஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த காப்பர் ஸ்ட்ரிப்புக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மூணு பிராஸுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன சார்ஜ்னு வந்து நம்ம கொட்டேஷன் கொடுக்குறோமோ அந்த கொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த டோர்ஸுங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஆனால் நம்மளோட தரம் மாறாது, டிசைன்ஸ் கொட்டேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். தொடச்சி காட்டலாம். இப்போ நம்ம வந்து கார்பெண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால உங்களுக்கு அது தெரியுது பாருங்கள். இதை தான் சொல்கிறேன், மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அங்கே இருக்கிற அந்த தூசி படிஞ்சதுக்கும் இங்கேயும் உங்களுக்கு வித்தியாசத்தை வந்து காட்டணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை தொடக்க சொன்னேன். ஒர்க் போயிட்டுருக்கும் பொழுது நமக்கு எல்லா டஸ்ட்டும் தான் வரும், அதை பற்றி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்படி தொடச்சா நமக்கு போயிடணும், ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கணும். இந்த மெட்டீரியலோட உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயல்பாக நார்மலாக நம்ம எடுக்கிற ஃப்ளஷ் டோர் கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு ஹை எண்ட் மோல்டிங்கோட இருக்கிற ஒரு ஃப்ளஷ் டோரு. அதனால தான் நம்ம சொல்லுவோம் என்றைக்குமே நம்ம சேலம் ஆர்வி பில்டர்ஸ் நாம் கொடுக்கக்கூடிய அந்த டோருங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக ஃபேக்ட்ரியில் இந்த வாசக்காலோட தகுந்த அளவிற்கு மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம கொண்டு வரோம். ஸோ அப்படி கொண்டு வரும் பொழுது இதோட வெயிட்டும் சரி இதோட அந்த ஆயில் காலமும் சரி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது என்றைக்குமே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். டோர் கொடுக்குறதுல நம்ம ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கோம். சி லுக் அட் த ஃபினிஷிங், உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து இதில் இருக்கிற வேலைப்பாடு. வெயிட் கிட்டத்தட்ட ஒரு 100-110 kilos வந்து உறுதியாக இருக்கும். இதில் கொடுத்துருக்குற அந்த ஹேண்டில் பார் வந்து பாருங்கள் உங்களுக்கு. ஒன்ஸ் நான் வந்து எல்லாமே நம்ம போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஹேண்டில் பாரை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். வந்து நம்ம அன்பாக்சிங் வீடியோ தான், அன்பாக்சிங் பண்ணுறீங்கன்னு நம்ம ஃபிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஃபிட்டிங் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வந்து எடுத்து பேப்பர் போட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் பட்டி ஒர்க்லாம் ஃபினிஷிங் பண்ணும்பொழுது மறுபடியும் கொண்டு வந்து மாட்டிடுவோம். இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ப்ராப்பராக சைஸஸ்லாம் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு பக்காவாக இருக்கா அப்படிங்கிறத வந்து உறுதி பண்ணிக்கிறதுக்காக இப்போ இந்த வேலைகள் செஞ்சிட்ருக்குறோம். லாக்ஸ் எல்லாம் பாருங்கள், பிராஸ் ஃபினிஷ்டு லாக்ஸ்.
ஸோ இதை தான் நான் என்றைக்குமே சொல்லுவேன். நம்ம வந்து என்றைக்குமே அந்த குவாலிட்டியில் வந்து நம்ம காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் வந்து வெளியில் தெரிகிற பொருட்கள், வெளியில் தெரிகிற பொருட்கள் அப்படிங்கும் பொழுது ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டோர்ஸ்லாம் தான் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்கும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன தேவையோ அந்த பில்டிங்க்கு அந்த தகுந்த குவாலிட்டியை நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல என்றைக்குமே உறுதியாக இருக்கிறோம். அது வந்து நம்ம கிளைண்ட் எப்படி வந்து நம்ம கொட்டேஷன் சூஸ் பண்ணுறாங்களோ அதற்கு தகுந்த டிசைன்ஸ்லாம் வந்து பக்காவாக வரும். ஆனால் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இதே தான் அப்படிங்கிறத நான் என்றைக்குமே சொல்லுவேன். You can have the entire look. இது வந்து ரெஸ்ட் ரூம்க்கு போடக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். ஸோ இந்த டோரில் வந்து நீங்கள் தண்ணியே வந்து நீங்கள் ஊற்றினாலும் இது வந்து இந்த பிரிஞ்சு வர்றதோ இல்லை தண்ணியில் ஊறனா நமக்கு அந்த வெடிப்பு வர்றதோ அந்த வேலைகள்லாம் வராது. ஏன்னா இது வந்து N நம்பர் ஆஃப் பார்ஸை வந்து கனெக்ட் பண்ணி அதை கம்ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு 3 days கம்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன டிசைன் கேட்டிருக்காங்களோ அந்த டிசைனுக்கு வந்து கார்விங் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு மோல்டு கொடுத்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் தான் இந்த டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப் டோர்ஸ் தான். எல்லா டோருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் சைட் பாலிஷ்டு டோர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைட் பாலிஷ்டு. அதாவது இங்கே முன்னாடியும் பாலிஷ் பண்ணியிருப்பாங்க பின்னாடியும் பாலிஷ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஹெவியாக நம்ம பாத்ரூம் ரெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணும்பொழுது லைஃப் லாங் நமக்கு வந்து இந்த டோர்லாம் வந்து வரும். இது வந்து எந்த ஸ்பாயிலேஜோ இல்லை வந்து டோர் மாத்திர நிலைமையே வராது. ஸோ இதை வந்து நீங்கள் இது இப்படி பிளெயினாக தொடும்பொழுது உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த இந்த மரத்தோட குவாலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த ஸ்மூத்னிங் சர்ஃபேஸ் வந்து உறுதியாக இருக்கும். ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த டஸ்டெல்லாம் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அந்த ஸ்மூத்னிங் சர்ஃபேஸு எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம கொடுக்குற டோர். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஹை குவாலிட்டி ஃப்ளஷ் டோர். நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறது சாதாரணமாக இருக்கிற ஃப்ளஷ் டோர் வந்து கிடையாது. அது வந்து ஒரு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஃப்ளஷ் டோர் அப்படின்னாலே. இங்கே நம்ம கொடுக்குற டோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்ட்ரியில் நம்மளோட வாசக்காலோட அளவுக்கு தகுந்த அளவிற்கு நம்ம எடுத்து நம்ம வந்து செஞ்சு கொண்டு வர ஃப்ளஷ் டோரு. நம்ம சைட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ஹை குவாலிட்டி ஃபினிஷிங் தான் நம்ம கொடுக்குறோம். வீட்டுக்கு ரேப்ரேஷன் பண்ணிட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பார்க்கும்பொழுது டோர் எங்கே எடுத்தீங்க யார் கட்டினது அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதுவே வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது. உங்கள் நண்பர்களுக்கு யாராவது இந்த பதிவு தேவைப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் யாராவது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே தெரிய கூட நம்ம கான்டெக்ட் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். சேலம் வாரி பில்டர்ஸ் உங்களோட கனவெல்லாம் கட்டி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கும். மறக்காமல் சேலம் வாரி பில்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.